ഭൂം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാൻ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ യക്ഷ രാഘവ കേതവ നമക ഉലകങ്കും വാളും പൊതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം നികച്ചയെ പാത്തുകിട്ട് ഉള്ള കുലദൈവാസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാ കിടക്കണുങ്ക പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം ആസ്ട്രോ 360 നികച്ചിയിൽ ഇന്നിക്ക് നമ്മൾ പാക പോകുന്നത് ஒருவர் ஒரு காரியத்தை நினைக்கிறாருன்னு வைங்களே, அந்த நினைச்ச காரியம் வந்து நடக்கணும். நிறைய பேர்த்துக்கு நடக்குது, இன்னும் நிறைய பேர்த்துக்கு நடக்கிறது இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு நடக்கிற மாதிரி இருந்து தடங்களாகுது அப்படிங்கிறது பொதுவான வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமான ஒரு சூழலாக இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை அடிக்கடி நினைக்கணும், நினைச்ச காரியமெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஒரு முக்கியமான காரியத்தை வந்து நினச்சி அந்த காரியம் நடக்கணும்னு நம்ம நினைக்கும் பொழுது, அதற்கான முயற்சி எடுக்கும் பொழுது, வெறுமனை ஆசை மட்டும் இல்லை, அந்த ஆசைக்கான முயற்சி இருந்தும் அந்த காரியம் நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து எவ்வளவோ தெய்வத்தை எத்தனையோ விக்கிரகத்தை வந்து வழிபாடு வச்சுக்கிறோம். இருந்தாலும் நீங்கள் அடிமனதில் நினைத்த அந்த காரியம் வந்து நினைச்ச காரியம் நிறைவேற, நினைச்ச காரியம் தடை இல்லாமல் நடந்தேற நீங்கள் வந்து அனுமந்த சுவாமி வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய அஞ்சு பஞ்சபூதங்களிலிருந்து உங்களை தற்காத்து அழகான அற்புதமான அமோகமான வாழ்வை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது ஆஞ்சநேய பெருமான், அதாவது காரிய சித்தி அனுமந்த சுவாமி என்று திருப்பெயரோடு சென்னையில் வந்து வளசர வாக்கத்தில் வீற்றிருக்கும் அந்த அனுமந்த சுவாமி, காரிய சித்தி அனுமந்த சுவாமி, அதாவது வளசர வாக்கத்தில் காரிய சித்தி அனுமந்த சுவாமி என்ற அந்த புண்ணிய திருத்தலத்தில் வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுடைய காரியம் நிறைவேறுது அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய அனுபவ உண்மையோடு இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. பொதுவாகவே அனுமந்த சுவாமி என்று சொல்லக்கூடிய இந்த காரிய சித்தி அனுமந்த சுவாமியை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கடந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தோம். இருந்தாலும் லாக்டவுனாக இருக்கிறதுனால கோயிலுக்கு போக முடியல, நீங்கள் சொன்ன கருத்துக்கள் எங்களுக்கு நாளானதுனால கொஞ்சம் மறந்துருச்சு, இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால திரும்பவும் இந்த நிகழ்ச்சியில் காரிய சித்தி, அதாவது வளசர வாக்கம் காரிய சித்தி அனுமந்த சுவாமியினுடைய திருவுருளை பற்றி இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க. பொதுவாகவே நீங்கள் ஒரு காரியத்தை நினைச்சு அந்த காரியம் வந்து தொடர்ந்து நடக்காமல் இருந்தது அப்படின்னா, அல்லது நீங்கள் நினைக்க காரியம் வந்து மிகப்பெரிய அதாவது உங்களுடைய தகுதிக்கு மீறிய காரியமாக இருந்தது அப்படின்னா, அந்த காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தே ஆகணுங்கிற ஒரு விதி இருந்தது அப்படின்னா, அந்த மாதிரி காரியம் அந்த மாதிரியான நல்ல காரியம் நீங்கள் நினைச்சு அந்த நல்ல விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்ததான் ஆகணுங்கிற ஒரு சூழல், ஒரு இக்கட்டான சூழல் இருந்தது அப்படின்னா, திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பழமொழிக்கு ஏற்ப வளசர வாக்கத்தில் வீட்டிருக்கும் காரிய சித்தி அனுமந்த சுவாமி வழிபாடு வந்து யாராக இருந்தாலும் வச்சுக்கலாம். எந்த மாதிரி வழிபாடு அப்படின்னா, பொதுவாகவே ஆஞ்சநேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போக முடியாதவங்க ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து, ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து அந்த ஒரு வரியை வந்து தன்னுடைய சீட்டில் 100 முறையோ அல்லது 108 முறையோ அல்லது வந்து 200 முறையோ அல்லது 501 முறையோ அல்லது 1008 முறையோ எழுதி அந்த சுவாமிக்கு மாலையை போடுறது, அந்த மாதிரி விஷயத்தை வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. என்னுடைய அலுவலகத்தில் கூட கடந்த 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சொந்த அலுவலகம் வாங்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது, அப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து சொந்த அலுவலகம் அதுவும் வந்து சென்னையில் கோடம்பாக்கத்தில் வாங்கக்கூடிய தகுதிங்கிறது கண்டிப்பாக இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது. நிறைய போட்டி பொறாமைகள் இருந்துட்டு இருந்தது. வெறுமனே இந்த சீட்டை எழுதி ஆஞ்சநேயருக்கு போட்டு நான் போடுற அப்படிங்கிற விட எங்கிட்ட வேலை செய்த ஊழியர்கள் வந்து மிக மிக முழு மனதோடு வேண்டிக்கிட்டு அவங்க விரதம் இருந்து இந்த 100 முறை ஆளாளுக்கு 100 முறை எழுதினாங்க. டெய்லியுமே அப்படி எழுதி போட்டதுக்கப்புறம் சொன்னால் எனக்கே இன்றைக்கி ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்குதுங்க. 45 நாளுக்குள்ள ஒரு கட்டடத்தை வாங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பலமான வலுவை, ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஆஞ்சநேயர் கொடுத்தார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் ஆன்மீகத்தோடும் அமைதியோடும் பணிவோடும் உங்களுக்கான ஆறுதலோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில் வந்து உங்களுக்கு வரக்கூடாத துன்பம் இருந்துன்னு வைங்களேன், அதாவது ஒரு காரியம் நிறைவேறணும், நினைச்ச காரியம் நிறைவேறணும் வைங்களேன், இந்த வளசரவாக்கம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முறையான பூஜையும் முறையான மந்திரமும் சரியாக சொல்லப்படுகிற அந்த திருத்தலத்திற்கு ஒன்று வார நாட்களில் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை நாட்களில் போகலாம், அல்லது அமாவாசை அல்லது பௌர்ணமி வரக்கூடிய அந்த நாட்களில் வந்து ஆஞ்சநேயருக்கு வேண்டிக்கலாம். அப்படி அந்த கோயிலுக்கு போகும்பொழுது அந்த கோயிலில் தேங்காய் கட்டும் முறைன்னு ஒரு முறை இருந்துட்டு இருக்கும். தேங்காய் கட்டுதல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மட்டை உரிக்காத தேங்காயை வந்து நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தேங்காயை வந்து நீங்கள் வந்து கட்டண சீட்டு கொடுத்து அந்த தேங்காயை வாங்கி அந்த தேங்காயை வந்து 11 முறை அந்த தேங்காயை வந்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு மொத்த விக்கிரகம் அதாவது மொத்த கோயிலுமே ஒரு முறை வளம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஆஞ்சநேயர் சன்னதி மட்டும், ஆஞ்சநேயர் சன்னதி சிறு அளவில் தனியாக இருந்துகிட்டு இருக்கும், அந்த காரிய சித்தி அனுமந்த சுவாமி அந்த சன்னதியை வந்து 11 முறை சுற்றி வரலாம். அதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பிள்ளையார்கிட்ட அந்த தேங்காயை வச்சு எடுத்துட்டு அந்த கோயிலை ஒரே ஒரு முறை முழுவதுமாக வளம் வந்துட்டு அதற்கப்புறம் ஆஞ்சநேயர் சன்னதியை வந்து 11 முறை வளம் வந்து அந்த தேங்காயை மட்டை உரிக்காத அந்த தேங்காயை வந்து அர்ச்சகர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அர்ச்சகர் வந்து முறையான மந்திரம் சொல்லி பூஜை பண்ணி உங்கள் மனசில் நினைச்ச காரியம் நிறைவேறணுங்கிற விஷயத்தை வந்து அர்ச்சகர் வந்து பொதுவான ஒரு பூஜையாக மந்திரமாக சொல்லி அதுக்கப்புறம் அந்த தேங்காயை வந்து சாமி பாதத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது நம்பர் இருக்கும், உங்களை மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி தேங்காய் கட்டலாம் இல்லையா, அப்போ யாராருக்கு என்ன எந்த அப்படிங்கிற பெயர் இருக்காது, ஆனால் நம்பர் இருக்கும், அந்த நம்பர் சொல்லி அந்த தேங்காயை
ஆஞ்சநேயனை வாங்கிட்டு அந்த மறுபடியும் 11 முறை அதே ஆஞ்சநேயரை பயபக்தியோடு உண்மையான உன்னதத்தோடு உண்மையான வேண்டுதலோடு உண்மையான பிரார்த்தனையோடு வளம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் அந்த தேங்காயை வந்து அந்த ஆஞ்சநேயருக்கு பின்ன அந்த ஆஞ்சநேயருக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய முருக சன்னதிக்கு பக்கத்துல கட்டி விடுவாங்க எங்க மரத்துல கட்டிடுவாங்க நிறைய பேர் இந்த மாதிரி தேங்காய் வாங்குறாங்க இல்லையா எல்லாரும் வந்து மட்டையோடு இருக்கக்கூடிய அந்த தேங்காயை வந்து அங்க கட்டிட்டு அந்த நம்பர் குறிச்சு வச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய 5 அல்லது 3 நாளுக்குள்ள ஒன்னு 3 நாள்ல வரலாம் அல்லது 5 நாள் வரலாம் சில பேர் 7 நாள் வச்சுக்கறாங்க 7 நாள் அப்படிங்கறது வந்து ஆகாதாந்திட்டிருக்கும் 3 நாள் அல்லது 5 நாள் அப்படிங்கறது ஆஞ்சநேயருக்கு உகந்ததாகும் உங்களுடைய நினைச்ச காரியம் நடக்கக்கூடிய வல்லமையாக வந்து இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய 3 அல்லது 5 நாட்களுக்குள்ள மறுபடியும் அந்த சன்னதிக்கு சென்று காரிய சித்தி அனுமந்த சாமி அதாவது வளசர வாக்கத்தில் இருக்கக்கூடிய காரிய சித்தி அனுமந்த சாமி திருக்கோயிலுக்கு சென்று அந்த சாமி கிட்ட வந்து அதாவது அர்ஜுன உங்க பேர்ல அர்ஜுன சாமி எல்லாம் கும்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தேங்காய் அவுத்துட்டு உங்களுக்கு தேங்காய் அவுக்க தெரியாம இருந்தால் கூட உங்களுடைய நம்பர் வந்து அதாவது உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டுள்ள அந்த தேங்காய் எந்த இடத்துல கட்டணுமோ அந்த இடம் விட்டு மாறி இருந்துட்டு இருக்கலாம் அதை தேடி கண்டுபிடிக்க முடியல அங்க இருக்கக்கூடியவங்க வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அந்த உதவியை பயன்படுத்தி அந்த தேங்காய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய அந்த வாட்ச்மேன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த தேங்காயை வந்து மட்டை உரிச்சு கொடுப்பாங்க மட்டை உரிச்சு கொடுத்த தேங்காயை கையில் வாங்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தையோ வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வத்தையோ அல்லது கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வத்தையோ நினைச்சு அதுக்கப்புறம் இந்த காரிய சித்தி அனுமந்த சாமி சன்னதியை வளம் வந்துட்டு அர்ச்சகர்கிட்ட கொடுக்கலாம் அர்ச்சகர் வந்து அந்த தேங்காய் கொடுக்கும் பொழுது நீங்கள் ஏற்கனவே இந்த மட்டை தேங்காய் கட்டிக்கிறீங்களே மட்டையோடு இருக்க தேங்காயை உரிச்சு வாங்கிக்கிறோம் அதற்கு முன்னாடி வெளியிலிருந்து வரும்பொழுது பூஜை தட்டு தேங்காய் பழ தட்டு துளசி மாலை வெத்தலை மாலையெல்லாம் வாங்கிட்டு வர்றது நல்லது வசதிக்கேற்ப நாம் சொல்கிறோம் தேங்காய் பழம் வாங்குங்க பூ மாலை வாங்குங்க துளசி மாலை வாங்குங்க வெத்தலை பாக்கு வாங்குங்கன்னு சொல்கிறோம் ஒரு சில பேர் வெத்தலை மாலை வாங்குங்கன்னு சொல்கிறோம் ஒரு சில பேருக்கு முடியாமல் கூட்டிருக்கலாம் உங்களுடைய முடியாத இயலாத சூழ்நிலை அந்த அனுமந்த சாமிக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் பழ தட்டு துளசி மாலை அதே மாதிரி வெற்றிலை மாலை வெற்றிலை மாலை எதுக்கு அப்படின்னா வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய அந்த வெற்றிலை மாலை கொடுக்குங்கிற ஒரு அம்சம் இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு வெத்தலை மாலையும் வாங்கிக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அப்போ அந்த வெத்தலை மாலையோட தேங்காய் பழ தட்டோட அர்ஜுன தட்டோட இன்னொரு தேங்காயை வாங்கி சாமிக்கு நெய்வேத்தியம் கொடுக்கும் பொழுது அந்த தேங்காயும் உடைப்பாங்க நீங்கள் 3 நாள் அந்த 5 நாளைக்கு முன்னாடி கட்டினீங்க இல்லையா மட்டை தேங்காய் அந்த தேங்காயும் அர்ச்சகர் உடைப்பார் அந்த தேங்காய் வந்து கண்டிப்பாக உங்களுடைய காரியம் நிறைவேறணும் அப்படின்னா நல்ல ஒரு பிரசன்னமாக நல்ல வடிவமாக தேங்காய் உடையும் அது கூட தேங்காய் பிரசன்னம் அப்படிங்கிற வகையில் நீங்கள் எடுத்துக்க முடியும் அதுக்கப்புறம் அந்த கோயிலில் அந்த சன்னதியில் கொடுக்கக்கூடிய தேங்காய் பழம் அர்ஜுன தட்டு துளசி மாலை கொஞ்சம் வெண்ணெய் அதே சமயம் யாராவது வடமாலை போட்டிருந்தாங்கன்னா அந்த வடமாலைக்கு உண்டான அந்த இது அந்த விஷயத்தை கொடுப்பாங்க உங்களுக்கு பிரசாதமாக அதை வாங்கி நீங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு அருகில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து இந்த காரியம் வந்து கண்டிப்பாக நடக்கணும் சாமி ஆனால் இது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியமே இல்லாமல் இருக்குது ஆனால் நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய 48 நாட்களுக்கு விரதம் இருக்கிறது நல்லது பொதுவாகவே நிறைய பேர் 3 நாள் அல்லது 5 நாள் அந்த தேங்காயை வந்து மறு அர்ஜனை பண்ண வரைக்கும் விரதம் இருக்கிறாங்க மறு அர்ஜனை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய 48 நாட்களுக்கு நீங்கள் விரதம் ஓரளவு விரதம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்தீங்க அப்படின்னா விரதம்னா சாப்பிடாமல் இருக்கிறது கிடையாதுங்க கெட்ட விஷயங்களை பேசாமல் கெட்ட விஷயங்களில் ஈடுபடாமல் கெட்ட விஷயங்களை சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா போது தொடர்ந்து 48 நாளைக்கு அசைவ உணவுகளை கண்டிப்பாக தவிர்த்திருக்கிறது நல்லது இந்த மாதிரி விஷயம் ஒரு 48 நாள் இருந்தீங்க அப்படின்னா அந்த 48 நாட்களுக்கு உள்ளாகவே கண்டிப்பாக நன்மையான ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் உண்மையாக நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை யாராக இருந்தாலும் உணர முடியும் ஆஞ்சநேயரை பற்றி அதிக அளவு தெரியாத அந்த காலத்திலேயே நான் வழிபாடு வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக வாடகையை கொடுக்க முடியாத அந்த குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அந்த கோடம்பாக்கத்தில் சொந்த கட்டணம் வாங்குறது அப்படிங்கிறது கனவுல கூட நினைக்க முடியாத இருந்தது இன்றைக்கி நான் ஒத்துக்கிறேங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த கட்டடத்துக்கு வந்து எங்கள் ஆஃபீஸில் அலுவலகத்தில் உள்ளவங்க வந்து ஒரு ஊக்கம் கொடுத்ததுனால நாமளும் வந்து சொந்தமாக ஒரு கட்டணம் வாங்கணும் அப்போ தான் வந்து நம்ம தொழிலில் அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு தார்மீகத்தில் வாங்கணும் ஆசை மட்டும்தான் இருந்தது அதற்கான முயற்சியும் இருந்தது ஆனால் முயற்சி எடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருந்தது ஆஃபீஸில் அலுவலகத்தில் உள்ளவங்க மற்ற ஒரு சில பேர் சொன்னதுனால அந்த கட்டடத்தை வாங்குறதுக்காக முயற்சி பண்ணோம் அந்த கட்டடம் வாங்குறதுக்காக 1 மாதம் 2 மாசத்தில் வாங்க முடியாது கண்டிப்பாக குறைஞ்சது வந்து ஒரு 12 மாதம் அதாவது 11 மாதம் அக்ரிமெண்ட் போட்டு அதுக்குள்ளே அந்த கட்டடத்தை வாங்கலாங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருந்தோம் 11 மாதம் கழித்து கூட வாங்க முடியாது அதற்கான பணம் இல்லை அப்படிங்கிறது எனக்கு கண்ணுக்கு கண்ணாக தெரிஞ்சு கூட ஒரு ஆசையில் வந்து நம்ம அக்ரிமெண்ட் போட்டோம் அக்ரிமெண்ட் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 வாரத்தில் அக்ரிமெண்ட் போட்டவர் சொல்லிட்டாரு நீ வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற உன்னால் வந்து இந்த பில்டிங் வாங்க முடியாது அதனால் வந்து நீ வந்து உன்னை அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் நீ கொடுத்த முன்பணத்தை வந்து திருப்பி முன்பணமும் செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க அதை கொடுத்த தொகை ஒரு அட்வான்ஸ் தொகைங்கிறது வெறும் 5 லட்சம் தான் ஆனால் அந்த தொகையை கூட வந்து திருப்பி தர முடியாதுன்னு சொல்லும்பொழுது ரொம்ப கவலையாக தான் இருந்தது அழுதுகிட்டு இருக்கும்பொழுது அந்த ஆஞ்சநேயர் வடிவில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் சொல்லிட்டு இருந்தாங்க பயப்படாம பாருங்க வேலை செய்யக்கூடிய வாட்ச்மேன் சொல்லியிருந்தார் எங்கிட்ட இருக்கக்கூடிய டிரைவர் சொன்னார் பயப்படாம பாருங்க எப்படி வாங்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அவங்க எதோ சம்பளத்துக்காகவோ ஒரு ஆறுதலுக்காகவோ சொல்லியிருக்கலாம்னு நினச்சி நான் நம்பாமல் இருந்துட்டு இருந்தேன் இல்லை கண்டிப்பாக நம்ம முடியுங்க நீங்கள் பயப்படாம பாருங்க
சொல்கிறாங்க அழுகாதீங்க, அதாவது ஆண்கள் அழுகக்கூடாதுங்கிற விஷயத்த என்னோட எங்கிட்ட வேலை செய்கிற பணியாளர்கள் எனக்கு சொன்னாங்க. அப்படி அந்தளவுக்கு நான் கவலைப்பட்டுகிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ஒருவர் சொன்னார், கிளைண்டாக உள்ளவங்க தான் நீங்கள் ஆஞ்சனா இவளுக்கு போகலாங்க இந்த மாதிரி வேண்டிக்கலாம்னு அவரும் சொல்லியிருந்தார். சரி அதையாவது போகலாமல் இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், நம்ம ஆஞ்சநேயர் வேண்டிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா என்னுடைய கம்பெனிக்கு வந்து எஸ்ஆர்ஜே அப்படிங்கிறது ஸ்ரீராமஜெயம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், என்னுடைய அலுவலர்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த எஸ்ஆர்ஜே அப்படிங்கிற விஷயத்துக்காக ஸ்ரீராமஜெயம்னு வச்சிருக்கிறேன், அந்த ஆஞ்சநேயரை காப்பாற்றுவார்னு சொன்னாங்க. அதன் சார்பாக சொன்னது மட்டும் இல்லாமல் அதாவது ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து 4:30 ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க, 4:30 பிரம்ம முகூர்த்தம் நான் சொன்னது தான், அந்த 4:00 வீட்டில் கிளம்பி 4:30 வந்துடுவாங்க, 4:30 டெய்லியுமே 4:30 என்னுடைய வழக்கறிஞர் கூட சொன்னார், இப்படி 4:00 ஆஃபீஸ்க்கு வர்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பணியாளர் கிடைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து ஒவ்வொருவருமே காலையில் வந்தோடனே 108 ஸ்ரீராமஜெயம் எழுதி அங்கே இருக்க என்னுடைய சாமி ஃபோட்டோவுக்கு ஆஃபீஸில் வச்சுக்கிற அலுவலகத்தில் வச்சுக்கிற சாமி ஃபோட்டோவுக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுக்குவாங்க, எல்லாமே ஸ்ரீராமஜெயம் தான் எழுதிக்குவாங்க. அப்படி சாமி கும்பிட்டாங்க. இப்படி சாமி கும்பிட்டுருக்கும் போது இடையில வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, என்னன்னா உன்னால் அந்த கட்டடத்தை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அக்ரிமெண்ட் போட்டதை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லி முன்பணத்தை திருப்பி தரமாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் சார் எனக்கு வந்து டைம் கொடுங்க, கண்டிப்பாக ஒரு 6 மாதத்துக்குள்ளே நான் வாங்கிடுறேன், அதை 11 மாதம் அக்ரிமெண்ட் போட்டதை 6 மாதத்தில் வாங்கலாம்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சி பார்த்தோம், அவர் அதுக்கு ஒத்துக்கலை. திரும்பி வந்து அவர் கூட்டு வந்த வழக்கறிஞர் சொல்லிட்டார், மேலே போகிற கல் கீழே வர்றதுக்குள்ள காசு வேணும், உனக்கு முடியுமா முடியாதா, அதாவது முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சில விஷய வார்த்தைகளை சொல்லியிருந்தார். அதனால் வந்து நான் ரொம்ப கவலைப்பட்டு தான் இருந்தேன், சாமியை கும்பிட்டேன், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல அந்த நேரத்தில், ஆனால் விடக்கூடாது அப்படிங்கிறது இருந்தது. அதனால் ஒரே ஒரு ஆஞ்சநேயர் மனசில் நினச்சிட்டு என்னுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு, எத்தனையோ குலதெய்வம் அதாவது என்னுடைய வாடிக்கையாளராக வர்றாங்க இல்லையா அவங்களுடைய குலதெய்வம் எனக்கு தெரியும், எல்லா குலதெய்வத்தையும் மொத்தமாக நினச்சி என்னுடைய அந்த காரிய சித்தி அனுமந்த சுவாமி ஆஞ்சநேயரை நினச்சிக்கிட்டு நான் பாட்டில் மொத்தமாக ஒரு பதில் சொன்னேன், சார் அடுத்த வாரத்தில் கரை பண்ணிடலாம் சார், அடுத்த வாரத்தில் ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் சார் சொன்னேன். அது எப்படி சொன்னோன்னு தெரியல, எப்படியே வாயில் வந்ததுன்னு தெரியல, சாமி கும்பிட்டோம் நடந்ததுங்க. கண்டிப்பாக நான் சொன்ன தேதிக்கு ஒரு நாள் முன்னாடியே அந்த பத்திரத்தை வந்து நான் வாங்கினேன், கையில் வாங்கினேன். வாங்கினோடனே கார்பரேஷனில் வந்து எனக்கு இருக்கிற ஒரு ஆன்மீக பலத்தால் நமக்கு அன்னைக்கே பேரில் மாற்றி கொடுத்து ஒரு பெரிய நல்லது பண்ணாங்க. இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, சாமி அப்படிங்கிறது ஏழையாக இருந்தாலும் பாழையாக இருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக பூஜை, ஆத்மார்த்தமான விரதம், ஆத்மார்த்தமான வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர் வந்து நல்லவர் கெட்டவர் வறியவர் பெரியவர் அப்படின்னு பார்க்கறது இல்லைங்க, யாராக இருந்தாலும் கடவுள் வந்து அனுகிரகம் கொடுக்குறார் அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதே மாதிரி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஏதோ புத்தகத்தில் போட்டிருக்குது அப்படிங்கிறத விட என்னுடைய வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை உங்களுக்கு வந்து ஆறுதலாக அதே சமயத்தில் ஆன்மீகமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இதே மாதிரி நிறைய கோயிலுக்கு போயிருப்பீங்க, நிறைய வந்து பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, நிறைய விரதம் வந்திருப்பீங்க. எது சொன்னாலும் எங்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்குற நிறைய பேர் சொல்கிறது, இந்த கோயில் போய் விளக்கு போடு அப்படின்னா அதை நான் போட்டுட்டு தான் சார் இருக்கிறேன், சரி இந்த கோயில் போய் பிரார்த்தனை வச்சுக்க அப்படின்னா அதை நான் 1 வருஷமாக வச்சுட்டு தான் சார் இருக்கிறேன், சரி இந்த ஜாதகத்துக்கு வந்து இந்த கோயிலில் வந்து இந்த மாதிரி வேண்டிங்க தானம் பண்ணுங்க அது நிறைய தானம் பண்ணிட்டுருக்கேன் சார் அப்படின்னு, சரி குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டுங்க குலதெய்வத்து கோயிலில் போய் இந்த மாதிரி பண்ணுங்கன்னா குலதெய்வத்து கோயிலுக்கு மாதம் மாதம் அமாவாசைக்கு நான் தான் சார் முழு அன்னதானம் போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்து கூட ஏன் நல்லது நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, எக்காந்த கொண்டு அந்த கேள்வியாக இருக்கட்டும் பயந்துட வேண்டாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ அந்த நேரத்தில் அதை சரியாக கொடுக்கக்கூடிய அமைப்பு கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அதனால் பயந்துட வேண்டாங்க, எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதல்களுக்கு நிச்சயமான பலன் கச்சிதமான நேரத்தில் கிடைக்கும்ங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக வந்துட்டு இருக்கலாம். திரும்பவும் சொல்கிறேங்க, வளசரவாக்கம் சென்னை வளசரவாக்கத்தில் வீற்றிருக்கும் காரிய சித்தி அனுமந்த சுவாமி திருக்கோயிலுக்கு நீங்கள் எந்த நாளில் போகலாம் அப்படின்னா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது போகிறது அப்படிங்கிறத விட, இப்போ வந்து லாக்டவுன் எல்லாம் வந்து கிளியர் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் வந்து நேரம் கிடைக்கும் பொழுது போகிறது அப்படிங்கிறத விட முக்கியமாக வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமை நாட்களில் தேங்காய் கட்டுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த தேங்காயை அவுத்து கட்டக்கூடிய நாள் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை, தேங்காய் கட்டுறது வந்து கண்டிப்பாக வியாழன் அல்லது சனிக்கிழமையாக இருக்கட்டும் அல்லது அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளாக இருக்கட்டும் இதுவெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நினைச்ச காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு திதியாக இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் கட்டின தேங்காயை அவுத்து கட்டுறதுக்கு மறுபூஜை பண்ணுறதுக்கு 3 நாள் அல்லது 5 நாள் இடைவெளி இருந்தால் போதும். அந்த 3 நாள் அல்லது 5 நாள் எந்த திதியாக இருந்தாலும் எந்த நாளாக இருந்தாலும் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து வரைமுறைப்படுத்திக்கலாம். கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயிலில் வந்து வச்சுக்கக்கூடிய வழிபாடு, ஒருவர் வந்து கோழையாக இருந்தால் கூட வீரனாக வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நிச்சயமாக ஆஞ்சநேயர் கொடுத்துட்றாரு, வல்லமையான வாழ்க்கையை கொடுத்துட்றாரு. திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இணைவறியாத திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு தகுதியை கொடுத்துட்றாரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடுத்தவங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுத்துட்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் இருந்தது அப்படின்னா அந்த கண்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருளாண்மையை கொடுத்துட்ருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக பயந்து பயந்து வாழக்கூடிய இந்த காலத்தில் வந்து துணிந்து வாழக்கூடிய பக்குவத்தை கொடுத்துட்றாரு. அதற்கும் மேலாக இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் தனித்தன்மையோடு தனித்தன்மை நிறைந்த ஒரு தனித்தன்மையோடு வாழக்கூடிய தகுதியை கொடுத்துட்றாரு. இன்னும் பல்வேறு விஷயங்கள் சொல்ல முடியாத எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் கூட சொல்ல முடியாத சோதனைகள் வெல்ல முடியாத வேதனைகள் இருந்துகிட்டு இருக்கலாம். அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் வென்று காட்டக்கூடிய தகுதியை
அன்றே கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த வளசரவாக்கம் காரிய சித்தி அனுமந்த சுவாமிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி யாராக இருந்தாலும் சொல்ல முடியாத சோதனை வரும்பொழுது கண்டிப்பாக ஆஞ்சநேய சன்னதிக்கு சென்று வளசரவாக்கம் அனுமந்த சுவாமி அதாவது காரிய சித்தி அனுமந்த சுவாமி திருக்கோயிலுக்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் வந்து ஒரு பூஜையோடு பிரார்த்தனையோடு அர்ச்சனையோடு வச்சுக்கலாங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேங்க எந்த நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கலாம் ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாமல் நிறைய பேர் கேட்குறீங்க ஆஞ்சநேயரை வந்து அவர் வந்து உங்களுடைய இதயத்தில் இல்லத்தில் வச்சிருக்கிற தெய்வத்தை விட உங்களுடைய உள்ளத்தில் வச்சிருக்கக்கூடிய தெய்வம் தான் தெய்வமாக ஆஞ்சநேயர் இருந்துட்டுருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி யாரும் ஆர்வம் மிகுதியில் ஆஞ்சநேயர் படத்தை வீட்டில் வச்சுக்கிறத விட கோயிலுக்கு சென்று வழிபாடு வச்சுக்கக்கூடிய சுத்தபத்தமாக வழிபாடு வச்சுக்கக்கூடிய ஒரு சில பேர் கோயிலுக்கு போக முடியல எனக்கு உடல்நிலை பாதிப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வீட்டில் இருந்து உங்களுடைய பூஜை அறையில் வந்து இருக்கக்கூடிய விநாயகருக்கு ஆஞ்சநேய பெருமாளை நினைச்சு இந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கிட்டு 101 முறையோ அல்லது 501 முறையோ அல்லது 108 முறையோ அல்லது 1008 முறையோ அந்த ஸ்ரீ ராமஜெயம் என்ற திரு மந்திரத்தை எழுதி ஒரு பேப்பரில் மடிச்சு இந்த 108 முறையோ 501 முறையோ அல்லது 1008 முறையோ எழுதி அந்த பேப்பரை வந்து மாலையாக கோர்த்து அந்த பிள்ளையாருக்கு போடலாம் அந்த பிரார்த்தனை கூட உங்களுக்கு நிறைவேறுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் வந்து ஆன்மீகத்தோடு எடுத்து சொல்லி பொதுவாகவே ஒரு விஷயம் நடந்தோம்னு வைங்களே உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்தால் நல்லது நடக்காவிட்டால் அதைவிட நல்லது அப்படிங்கிற மனப்பான்மையை நீங்கள் வளர்த்துக்கிறது நல்லது ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.